வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது நம்மை சார்ந்த அடுத்தவர்களை சார்ந்ததாக முந்தாசனித்து வர வேண்டும். வெற்றி உங்களை தேடி வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கருத்துடையவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் கலக்கத்திலிருந்து நீங்கள் மேல முடியும். ஏனோதானம் என்று செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதனுடைய பயணம் உங்களுக்கு ஏனோதானம் என்றுதான் கிடைக்கும். ஒரு காரியத்தை முழுமையாக செய்யாமல் அதற்குரிய பலனை எதிர்பார்க்கும் காரணம் அடுத்தவர்கள் மீது தனக்கு வரக்கூடிய தோல்வியையும் துன்பத்தையும் போட்டு அவர்களை குறை சொல்வதும் ஒரு தவறான பழக்கம். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டும், வெல்ல வேண்டும், இதுதான் வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். கிடைத்த இந்த பிறப்பை விட்டுவிடக்கூடாது. ஒரு முறை கிடைத்தது என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தீர்கள் என்றால் உயிர் மூச்சில் அதிக சக்தி உண்டாகும். பார்த்துக் கொள்ளலாம் அப்புறம் என்று தள்ளி வைத்தீர்கள் என்றால் தடம்புரண்டு. எனவே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கிறது என்றால் ரெண்டு விதத்தில் செயல்படும். ஒன்று மனம் சார்ந்த நிலையில், மற்றொன்று அறிவு சார்ந்த நிலையில். மனம் சார்ந்த நிலையில் என்று எப்படி என்றால் பொதுவாக நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே மனம் ஆசைப்படுகிறது, மனம்படிதானே செய்கிறோம் என்று நினைக்கலாம். உண்மைதான், மனம் ஆசைப்படுகிறது, மனம் விரும்புகிறது, அதனால் செய்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு மேலே அறிவு என்ற ஒன்று இருக்கிறது. அறிவு என்ற ஒன்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு குரு நிறைய விறகு கட்டைகள் ஒரு இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சீடர்களை பார்த்து அந்த விறகு கட்டைகளை எடுத்து அப்பிடத்தில் கொண்டு அடுக்குங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே அடுக்க சொல்கிறார். உடனே சீடர்கள் எல்லாம் அவசர அவசரமாக குரு பணித்தவர்களை தவிர மாற்று சிந்தனை இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த சீடர்கள். எனவே அந்த விறகு கட்டைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அந்த புறத்தில் அடுக்க ஆரம்பித்தார். குரு இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். பார்க்கின்ற பொழுது ஒருவன் அந்த விறகை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வந்து அப்படியே தூக்கி போட்டுவிட்டு செல்கிறான். இன்னொருவன் ரொம்ப மெதுவாக வந்து போடுகிறான். இன்னொருவன் அந்த விறகை ஒரு பாரமாக நினைத்து போடுகிறான். இன்னொரு மற்றொருவனை பார்த்தீர்கள் என்றால் அவனோ அந்த விறகை எடுத்துக்கொண்டு அதை எப்படி போட வேண்டும் என்று கூட ஒரு தெளிவில்லாமல் குதித்து விட்டு செல்கிறான். இதெல்லாம் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. குரு சொன்னதைத்தான் கேட்டார்கள், குரு சொன்னதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதில் தெளிவில்லை. ஏனென்றால் மனப்போக்கின்படி செய்தார்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும். அந்த சீடர்கள் மத்தியில் ஒருவன் இருந்தார். அவனும் சீடன்தான், கொஞ்சம் அறிவுத்துவம் மிக்கவனாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒவ்வொரு கட்டையும் எடுத்துக்கொண்டு அவன் அடுக்கி வைக்கின்றான். அந்த கட்டைகளை நன்றாக பயன்படுத்தும் வண்ணம், வெளியில் தெரிகின்ற வண்ணம், பெரிய கட்டைகளை அடியில் வைத்து சின்ன கட்டைகளை மேலே வைத்து அந்த அடுக்கு முறை தானாக சாய்ந்து விடாதபடி பார்வைக்கு ஒரு அழகையும் நளினத்தையும் தரும்படியும் அந்த கட்டையினுடைய பலத்தை பார்த்த பொழுதே தெரிகின்ற வண்ணமும் மிக அழகாக அடுக்கி வைத்திருந்தான். இந்த இரண்டிற்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஒவ்வொருவரும் அவர்கள் இஷ்டத்திற்கு கொண்டு கொட்டினார்கள். ஏனோதானம் என்று செய்தார்கள். ஆனால் காரியத்தை தான் செய்தார்கள். குரு சொன்ன விறகைத்தான் அள்ளி கொண்டு போட்டார்கள். ஆனால் அது முக்கியம் அல்ல. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கவனமும் கண்ணியமும் இருக்க வேண்டும். அந்த கவனத்தோடு அந்த வேலையை செய்கின்ற பொழுது பாழாகாமல் இருக்கும். அதை பழிச்சிட செய்கின்ற பண்பு அறிவுதான் கொடுக்கும். இப்பொழுது பாருங்க, அந்த அறிவு திறமைக்க சீடன் அதை கொண்டு அடுக்கி வைக்கின்ற பொழுது பார்ப்பதற்கே அந்த விறகு கட்டைகள் மிக அழகாக இருக்கின்றன. அதனால் எந்த பாதிப்பும் வராத விதமாக யாராவது கை வைத்தால் உடனே விழுந்து விடாத வண்ணமோ இல்லையா, குவித்து வைத்திருக்கிற பொழுது எத்தனை கட்டைகள் என்று எண்ணுவதற்கே மீண்டும் அவைகளை சிதறி போட்டு விட்டுதான் எண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் இவன் அடுக்கி வைத்திருந்த நிலையில் எத்தனை கட்டைகள் இருக்கின்றன என்று பார்த்த வண்ணத்தில் எண்ணி சொல்ல வேண்டும். அப்ப எண்ணி சொல்லுகின்ற அளவிற்கு அவன் செய்ததெல்லாம் அறிவை எண்ணி செய். எனவே அறிவோடு செய்கின்ற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பை தரும், பெருமை தரும். இந்த அறிவான செயல்கள் எப்பொழுது உங்களுக்கு அரங்கேறும் என்றால் உங்கள் அறிவை
குருவிடம் நீங்கள் சரணப்படுத்தியிருக்க வேண்டும். உங்கள் அறிவில் குருவை அமர வைத்திருக்க வேண்டும். அந்த அறிவு குரு தந்தது என்று எண்ணி குருவிற்கு செய்கின்ற கடனாக நீங்கள் அதை புனிதமாக செய்தீர்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மனம் செய்கின்ற குற்றம் குறைய கூட அந்த அறிவு மாற்றி பார்க்கும். எனவே உங்களுடைய அறிவில் குருவை உட்கார வைத்து குரு மொழிகளையே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை பலப்படுத்த முடியும் என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்வோம். அறிவில் என்னை வைத்திருக்கும் வரை நீங்கள் சுகம் பெறுவீர்கள். வாழ்வோ வாழ்வோம்.